Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் நெயில் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க எப்படி நெயில் செய்யறது, எனக்கும் நெயில் வளர்க்கலான்ட்டு ஆசையாக இருக்குது, பட் எனக்கு ஆனால் வளர மாட்டேங்குது அப்படி. நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கும், எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. ஸோ அதான் சும்மா இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அது அழகாக நெயில் மாதிரி வந்துச்சு, அதனால் நான் அதை வந்து உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ எதுவும் இல்லை, நம்ம நோட்டு கட்டை போடுவோம் இல்லையா, கிளாஸ் ஷீட், அது அப்படி இல்லைனா ஓஹெச்பி ஷீட், எதுவாக இருந்தாலும் ஓகே. இதை வந்து ஒரு ஒரு சைஸுக்கு இப்படி கட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் ஷேப்புக்கு இப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேவையானது வந்து ஒரு செல்லோ டேப், அவ்வளோதான் இந்த நெயில் செய்கிறதுக்கு. இது வந்து கர்வாக இப்படி இந்த மாதிரி நெயில் ஷேப்புக்கு இப்படி கர்வாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ஒரு நெயில் மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம இப்படி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே ஒரு நெயில் பாலிஷ் அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு இது நெயில் வந்து நெயில் பாலிஷ் பண்ணி இப்படி கீழே வச்சுருக்கேன். அப்புறம் நான் பார்த்திங்கன்னா ஒரு செல்லோ டேப் வந்து ஒரு ஹாஃபாக அப்படி இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். என்னாச்சு, நெயிலும் காஞ்சிடுச்சு, செல்லோ டேப்பும் எடுத்தாச்சு. இது வந்து கரெக்டாக நம்ம பென் பண்ணியிருப்போம், பென் வேணுன்னா இப்படி பண்ணிக்கோங்க. இது இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. பகலதான் நான் பார்த்திங்கன்னா நெயிலை கட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி வச்சுருந்த நெயில் வந்து இந்த ஃபிங்கருக்கும் அண்ட் இப்போ கட் பண்ணது இந்த ஃபிங்கர் ஒட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து நம்மளோட நெயில் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம சும்மா பேப்பர்லாம் நான் கட் பண்ணியெல்லாம் ஒட்டி விளாடுவோம், அப்போ வந்து நம்ம இப்படி பண்ணிங்கன்னா சீக்கிரம் இப்படி பெண்ட் ஆகும். ஆனால் இது வந்து ஓஹெச்பி ஷீட்டுங்காட்டி பெண்ட் ஆகாது, நம்ம வந்து ஒரிஜினல் நெயில் மாதிரி இருக்கும். நல்லா ஸ்க்ராட்ச் ஆனாலும் சவுண்டு கேட்கும், நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணியும் வச்சுக்கலாம். நம்ம செல்லோ டேப் தானே போட்டுக்கோம், இப்படி ரிமூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கொஞ்ச நாள் ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த இது போயிடும், செல்லோ டேப்பில் இருக்க கம் போயிடும் இல்லையா. ஸோ அதனால் அந்த இடத்த நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு அப்புறமும் செல்லோ டேப் போட்டலாம், இல்லைன்னா செல்லோ டேப் ஒட்டிட்டு அதுக்கப்புறமும் நெயில் பாலிஷ் அடிக்கலாம். இப்போ நம்ம என்ன ஆச்சு, நான் இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா செல்லோ டேப் ஒட்டிட்டு அப்புறமா நெயில் பாலிஷ் அடித்தேன். ஸோ அதனால் இப்போ நான் செலோ டேப் எடுத்தேன்னா இந்த இடத்துல நெயில் பாலிஷ் போயிடும். ஸோ அதனால் இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து செலோ டேப் மேலே தான் ஒட்டியிருக்கேன். பாருங்கள், செலோ டேப் மேலே தான் ஒட்டியிருக்கேன், ஆனால் அந்தளவுக்கு தெரியாது, நேரில் பார்த்தாலுமே அவ்வளோலாம் தெரியல. ஸோ உங்களுக்கு நம்மளோட புது ஆர்டிஃபிஷியல் நெயில் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். ஓகே பாய் பாய் பாய்.